the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் ரெண்டுமே இப்போ ஒரே மாதிரியான யுத்த களத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணமாக டொனட்ஸ் பகுதிகளில் எப்படி ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக ரஷ்யா முன்னேறுதோ, ஸ்லோவாக ஸ்டெடியாக நாட்கள் நகர்ந்தாலும் சரி அப்படின்னு லுகான்ஸ் எப்படி பிடிக்கப்பட்டுச்சோ, அதே போல தான் டொனட்ஸ்லேயும் ரஷ்யாவோட நடவடிக்கைகள் இருக்குது. பெரிய அளவு இழப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் உக்ரைன் கெர்சனில் இதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர்களுமே பெரிய அளவு இழப்பு இருக்கக்கூடாது நமக்கு. ஆனால் முன்னால் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளை பெரிய அளவு தாக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவர்கள் பின்வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப சேஃப் ஜோன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பகுதிகளில் நின்று தாக்கி முன்னேறினா போதும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் தான் இன்றைக்கி நிலைமைக்கு கெர்சன் பிராந்தியத்தில் ரஷ்யா இன்ஸ்டால் பண்ண கவர்னர் அந்த பகுதியில் இருந்து இன்னுமே சேஃப் ஜோனுக்கு நகர்த்தப்பட்டிருக்கார். இது மட்டும்தான் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு அடுத்த தலைவலியாக கிரிமியாவில் சில நபர்கள், ரொம்ப ஃபியூ நபர்கள் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்கிறார்கள்னு நல்லாவே தெரியுது. ஆனால் முழு கிரிமியாலையும் பல பகுதிகள் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி பல பகுதிகளில் மீண்டும் உக்ரைனோட இணையக்கூடிய நாள் அப்படிங்கிற ரேஞ்சில் எழுதி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் இது உக்ரைனுக்கு சொந்தமான கிரிமியா அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோவியத் யூனியன்லேருந்து உடைந்த அந்த நாளை குறிப்பிட்டு மீண்டும் நாங்கள் போய் உக்ரைனோட இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வாசகம் முழு கிரிமியாலையும் பல பகுதிகளில் பார்க்க முடியுது. இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் யார் வெடி வைக்கிறக்கு ஒரு குரூப் இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி வேலைகளை செய்கிறக்கு இன்னமும் சில குரூப்புகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர்களை வேட்டையாடுறக்கு ரஷ்யா அதி தீவிரமாக சில உத்தரவுகளை போட்டிருக்கு. ஏற்கனவே கிரிமியாவில் தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு பெரிய அளவு வேட்டை தொடர்ந்துட்டு தான் வருது. இப்போ அடுத்த கட்டமாக இதையும் கையில் எடுக்க ஆரம்பித்தப்பாடு இன்னமும் அக்ரஸிவாக ரஷ்ய படைகள் செயல்படுவார்கள்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், ஏற்கனவே வேட்டையாடினதை பொறுத்து பெரிய அளவு அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில டெலகிராம் சேனல்கள்லாம் கொடுக்கறது என்ன அப்படின்னா, பல்வேறு நபர்கள் சந்தேகத்துக்கு பேரில் கைது. அதில் பல நபர்களும் உண்மையாகவே இந்த பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் தான். அவர்களை ரஷ்ய இராணுவம் மிக தீவிரமான டார்ச்சர் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரும் நாட்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏறக்குறைய அதுவும் உண்மையாகவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நாட்களாக பெரிய அளவு தாக்குதல்கள் நடந்தாலும் இப்போ ரொம்பவுமே அமைதி ஆயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய நபர்களை சுற்றி சுற்றி ரஷ்ய இராணுவம் வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி போஸ்டர்ஸை ஒட்டி தங்களோட எதிர்ப்பையோ இல்லை ரஷ்யாவுக்கு கூடுதலான தலைவலி இந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வரும் நாட்களில் அவர்களும் வேட்டையாடின அப்பாடு அந்த பகுதியில் இருந்த கொஞ்சம் நஞ்ச தலைவலிகளையும் ரஷ்யா சரி பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது பூரா ஒரு பக்கம் இருந்தாலும் ரஷ்யாவோட கச்சா இன்னைக்கு நம்மளே ஒரு ஃபிக்ஸடாக ஒரு விலையை வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த உடனே சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். அதுக்கு இப்போ பெரிய லெவலில் ஒரு படி முன்னிறுத்தி நகர்த்திருக்காங்க. G7 நாடுகள் கூடி அதை வச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டெட்லைனும் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாதத்துக்கு பிறகு வாங்கக்கூடிய எல்லா கச்சா எண்ணெய் பொருட்களுக்குமே நாங்கள் வைக்கிறது தான் விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டும் நீங்கள் ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ளையை நாங்கள் ஃபுல்லாக நிறுத்திடுவோம் அப்படின்னு ரஷ்ய தரப்பில் சொல்லியிருக்கு. ரஷ்ய தரப்பு சொன்னது மட்டும் கிடையாது, ஏற்கனவே எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் செப்டம்பர் 1லிருந்து 3 வரை நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அநேகமாக அது திறந்து விடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ரஷ்யாவிலேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய, ஜெர்மனுக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த சப்ளை செயின்லை இந்த விஷயத்துக்கு அப்புறம் மேபி அதை நிறுத்தவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை திறந்து விட்டு மீண்டும் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படின்னாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரஷ்யா கட்டாயம் சப்ளை பண்ணாது, ரஷ்யா சப்ளையை துண்டிச்சிரும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரஷ்ய தலைமை சொல்லியிருக்கு. இதுக்கு நடுவில் இப்போதைக்கு ஐரோப்பா எப்படியாச்சும் 90% மேலே தங்களோட ரிசர்வை கூட்டி வைக்கணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜெர்மன் போன்ற நாடுகளே. அப்படி 90% எட்டிட்டோம் அப்படின்னா ஓரளவு பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாடுகளோட எண்ண ஓட்டம். ஆனால் இந்த 90% எட்டணும் அப்படின்னா ரஷ்யா தொடர்ந்து தன்னோட சப்ளையை நிறுத்தாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது தெரிஞ்சனால தான் ரஷ்யா
பல்வேறு தடவைகள் நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய இவங்க வந்து பெரிய அளவு சேமிக்கக்கூடாது அப்படின்னு ரஷ்யா எதிர்பார்க்குது. ரஷ்யாவோட திட்டம் வெற்றி பெறதான் ஆரம்பிச்சிருச்சு. காரணம், இன்றைக்கி கூட ரஷ்யா கிட்டேருந்து சப்ளை ஃப்ளோ இல்லை. அதே சமயம் சப்ளை ஃப்ளோ இருந்தாலும் பெரிய அளவு குறைச்சி தான் அனுப்பப்படுது அப்படிங்கிறனால இதை இவர்களால் பெரிய அளவு சேமிக்க முடியாது. சிக்கல் உறுதி அப்படிங்கிறதான். ஏதோ ஒரு சமாதான உடன்படிக்கை ரஷ்யாவோட வராட்டி உக்ரைனுக்கு மிகப்பெரிய போரில் அழிவு வர மாதிரி. ஐரோப்பா முழுவதுமே எனர்ஜி கிரைசிஸ் வரதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத இப்போ அந்த நாடுகளே உணர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தீவிரமாக இதற்கான நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீவிரமான நடவடிக்கை எங்கேருந்தும் சப்ளை கொண்டு வர முடியாது. குறுகிய நாட்களுக்குள்ளே ரஷ்யாவோடு இணைந்து பயணித்தா மட்டும்தான் அப்படிங்கிறத ரஷ்யா மீண்டும் ஒரு முறை அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க.